கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8:15-16 வசனங்கள். இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். ஆமேன். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் அரசாண்ட 3 வருஷத்திலே தானியேல் தரிசனங்களைக் கண்டு அதன் மறைபொருளின் அர்த்தத்தை அறிய வகை தேடுகையில் இங்கு காப்ரியேல் அதன் அர்த்தத்தை விளங்க பண்ணியதாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. காப்ரியேல் என்பது எபிரேய வார்த்தை. காப்ரி பலன், ஏல் என்பது தேவன், அதாவது காட். தேவ பலன் என்பது முழுமையான அர்த்தம். பிரதான தூதர்களில் ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று காப்ரியேல் அண்ட் மைக்கேல் என்ற வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:19 வசனத்தில் இந்த காப்ரியேல் தேவ சந்நிதியில் நின்றவன் என்றும், இந்த தூதனே தானியேல் மரியாள் சகரியா இந்த 3 நபர்களுக்கும் பயப்படாதே என்று சொன்னதான தூதன். 2 பேர்களின் பிள்ளைகளையும் பெயர் சூட்டினதான இந்த தூதன் காப்ரியேல். சகரியாவின் மகனுக்கு யோவான் என்றும், மரியாளின் மகனுக்கு இயேசு என்றும், இமானுவேல் என்றும் பெயர் சூட்டியவன் இவந்த பெயர் காப்ரியேல். யோவானை குறித்து அநேகரை கர்த்தருக்கு திருப்புவான் என்றும், இயேசுவை குறித்து ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிப்பவர் என்றும் சொன்ன இத்தூதன் இந்த காப்ரியேல். பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு சுமார் 400 வருடங்கள் தேவன் யாரிடமும் பேசவே இல்லை. அதன் பிறகு சகரியாவிடம் முதன் முதலாக இந்த காப்ரியேல் பேசுகிறான். அதன் பிறகு மரியாளிடம் இயேசு பற்றியும் சொன்னவன் இந்த காப்ரியேல். மக்களுக்கு தீர்க்க தரிசனமாகவும் அதன் அர்த்தத்தையும் விளங்கப்படுத்துகிறவன் இந்த காப்ரியேல். புதிய ஏற்பாட்டில் முதன் முதல் நற்செய்தியை உலகிற்கு அறிமுகம் செய்த தூதனும் இந்த காப்ரியேல். இந்த காப்ரியேல் முக்கிய வேலை தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக நற்செய்தியாகவும் அதன் அர்த்தத்தையும் விளங்கப்படுத்தவன். தானியேல் ஜபம் செய்ய துவங்கிய போதே பதில் உடனே தந்தவனும் இந்த காப்ரியேல். தானியேல், சகரியா, மரியா இந்த மூவரையும் பயப்படாதே என்று சொன்னவனும் இந்த காப்ரியேல் தான். பிரியமானதனுடைய பிள்ளைகளை, காப்ரியேல் முக்கிய வேலை என்ன என்று பார்த்தோம். இன்று பயப்படாதே என்பது இந்த காப்ரியேல் நமக்கு தரும் ஒரு அழகான ஒரு விளக்கம். இது ஒரு முக்கிய அம்சமாகும் நம்முடைய வாழ்க்கையிலும். ஆமென். காட் பிளஸ் யூ.